அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலா பரகாத்து அல்லாஹினுடைய அருளையும் நபியினுடைய நேசத்தையும் நல்லவர்களுடைய துவா பறக்கத்தையும் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய பெற்றோர்கள் குடும்பத்தார்கள் உஸ்தாதுமார்கள் ஷேக்குமார்கள் உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் ஆதரவு வைத்தவனாக இன்றைய கேள்வி பதிலினுடைய பயான் புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருகிறது அன்னை ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் அறி அவர்களை பற்றிய ஒரு செய்தி அவர்களுக்கு பெருமானார் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக தன்னுடைய தந்தையார் அபுபக்கர் அலி உள்ளாஹு தாலா அனுகு அவர்களை விரும்பினார்கள் இந்த இருவர்களுக்கும் அடுத்தபடியாக பெருமானார் சல்லல்லாஹ் அலி வலம் அவர்களுக்கும் தன்னுடைய தந்தையார் அபுபக்கர் சத்தீர் அலி அல்லாஹு தாலா அனுகு அவர்களுக்கும் அடுத்தபடியாக தன்னுடைய சகோதரியுடைய மகன் அதாவது அஸ்மார் அலி அல்லாஹூ அனுஹா அவர்களுடைய மகன் அப்துல்லாஹிபின் ஜுபேர் அலி அல்லாஹு தாலா அனுஹு அவர்களை விரும்பினார்கள் அதே அப்துல்லா அப்துல்லாஹிபின் ஜுபேர் அலி அல்லாஹு தாலா அனுகு அவர்களும் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹூ அனுஹா அவர்களுக்கு நிறைய பணிவிடைகள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க அவங்களோட நல்ல அன்பு பாராட்டி வாழக்கூடிய ஒரு பண்போடும் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் இதற்கிடையில் அமிஷல்லா அலிஸ்லாம் உடைய மனைவி அன்னை ஆய்சர் அலி அல்லாஹு தாலா அன்னுஹா அவர்கள் அதிகம் தான தருமங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் தனக்கு வரக்கூடிய எல்லா செல்வத்தையுமே தான தருமங்கள் செய்து விடுவார்கள் இப்போ இந்த செய்தி பொதுவாக எல்லாத்தையுமே எல்லாத்துக்குமே தெரியும் அன்னை ஐஸ்வர் அலி அல்லாஹு தாலா அன்னுஹா அவர்கள் அதிகம் தான தருமங்கள் செய்யக்கூடியவர்கள் என்பதாக அப்போ இப்படி ஒரு நாள் இருக்கும் பொழுது எந்த பொருளையுமே தன்னுடைய வைத்துக் கொள்ள மாட்டார்கள் எந்த பொருள் வந்தாலுமே அதை வந்து ஜுபேர் அலி உள்ளாஹாலா அனுஹா அவர்கிட்ட கொடுத்தே நீங்கள் போய் தான தர்மம் செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லு செய்வா சொல்லுவாங்க இப்போ இப்படியே இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து ஜுபேர் அலி அல்லாஹத்தாலா அப்துல்லாஹிம் ஜுபேர் அலி அல்லாஹத்தாலுங்க ஒரு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க என்னென்னா அன்னை ஐஷார் அலி அல்லாஹாலா அன்ஹா அவர்கள் அதிகம் தான தர்மங்கள் செய்கிறார்கள் அவர்களுடைய கைகளை நாம் தடுக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் அதாவது அவங்களை வந்து ரொம்ப தர்மம் செய்கிறாங்க அதை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிற சொல்லணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவங்களுடைய அந்த கரத்தை தடுக்கணும் என்பதாக அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இந்த செய்தி அன்னை ஆயிஷார் அலியுல்லாஹு தாலா அன்ஹா அவர்களுக்கு எட்டுகிறது எட்டிய உடனே இந்த செய்தி அவர்கள் கேள்விப்பட்ட உடனேயே மிகப்பெரிய கோபத்திற்கு ஆளாகிறார்கள் அவர்கள் தான தர்மம் செய்ய விடாமல் என்னுடைய கையை தடுப்பதா அந்த வார்த்தையே அவர் சொல்லியிருக்கிறாரா எனவே நான் அவருடன் நான் பேச மாட்டேன் இது அல்லாஹி மீது சத்தியம் என்பதாக சத்தியம் செய்து விடுகிறார்கள் தானதுமம் செய்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதிசயில் வருகிறது நம்முடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடியது இந்த தானதுமத்திற்கு இருக்கிற என்பதாக வருகிறது இப்போ அந்த விஷயத்தை பற்றி அவங்க பேசின பின்னாடி நான் வந்து அவங்ககிட்ட பேச மாட்டேன் என்பதாக சத்தியமும் செய்தார்கள் இந்த சத்தியத்தை நான் முறித்தால் அதற்கான பரிகாரமும் செய்ய நேரிடும் என்று கூறிவிட்டார்கள் இதை நான் சும்மா சொல்லல சாதாரணமா சொல்லல இது உண்மையான சத்தியம் இந்த சத்தியத்தை நான் முறித்தால் பரிகாரம் செய்ய நேரிடும் என்பதாக சொல்லி அவர்களுடன் பேசாமல் இருந்து விட்டார்கள் இதற்கு பின்னாடி அப்துல்லாஹிமின் சுபேருக்கு ரொம்ப அலில்லாஹு தாலா அனுகு அவர்களுக்கு ரொம்ப கவலையாயிருச்சு அவங்களே வந்து குறைஷிகள் சிலரை தனக்காக வேண்டி அன்னை ஐஸ்வர் அலில்லாஹாலா அனுகா அவர்களிடத்திலே பேசுமாறும் அதேபோன்று நபிசல்லா அலிஸ்லம் அவர்களுடைய தாய் மாமனர்களிடத்திலேயே சிலரிடத்துலையும் கேட்டுக்கொண்டார்கள் நான் செஞ்சு தவறு செஞ்சுட்டேன் நீ மன்னிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அன்னை அலி அல்லாஹு உள்ளாகத்தாள் அனுஹா அவர்கள் மறுத்து விட்டார்கள் அப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட அப்துல் ரீபின்னு அஸ்வது அப்படிங்கிறவங்கள்டையும் அதே மாதிரி வந்து அப் இன்னும் மிஸ்வரிபின்னு மக்மர் மக்ரமா என்பவர்கள்ட்டையும் அதே மாதிரி பனு ஜுஹை ஜுஹரா கிளைஞர் இடத்திலும் இவங்க ஒரு பெரிய கூட்டத்தார்களை தலைவர்களை பெரிய பெரிய ஆட்களை வந்து அன்னை ஐஷா அலித்தால ஒரு இடத்துல வந்து பேசுறதுக்காக வேண்டி இது சமாதானம் செய்கிறதுக்காண்டி அனுப்பி விடுறாங்க இப்போ அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா உங்களுக்கு அவங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு சகோதரியுடைய மகன்தான் உங்களுக்கு தாயுடைய அந்தஸ்தில் இருக்கிறார்கள் இவருடைய பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே பொழுது நீங்கள் அனுமதி வாங்காமல் நீங்கள் திரையை தாண்டி உள்ளேக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னோடனே அப்துல்லாமி உசுபேர் அலி அல்லாஹத்தாலானுகோ அவர்களும் இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது நான் வர்றேன்னு சொல்லாமல் நடந்துட்டு அதாவது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது படக்கன்று முன்னாடி போய் நண்டுட்டாங்க உடனே முன்னாடி இவங்களை பார்த்த உடனே அன்னை ஐஸ்வர் அலி அல்லாஹத்தாலான அவர்கள் ஒரு சிறிய ஒப்பந்தத்தை போட்டு மன்னிப்பெலாம் கேட்டாங்க இந்த கேட்ட பின்னாடி அன்னை ஐஸ்வர் அழியல்லாஹுத்தாலா அனுகா அவர்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்ககிட்ட பேசினாங்க அதாவது ஒரு பெரிய முயற்சிக்கு பின்னாடி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி அன்னை ஐஸ்வர் அழியல்லாஹுத்தாலோ அனுகா அனுகா அவர்கள் அவர்களிடத்துல பேசினார்கள் இப்போ சத்தியம் செஞ்சிட்டாங்களே சத்தியம் செஞ்ச சத்தியம் முடிஞ்சிருவேன் முடிஞ்சிருச்சுல

நீங்க உரிமை விட்டுருங்க என்பதாக ஆனால் அந்த அடிமையை உரிமை செஞ்சுட்டாங்க அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு எண்ணம் இது இந்த சத்தியத்துக்கு இந்த அடிமைகள் போதுமானதா நான் பெரிய சத்தியம் செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய நாற்பது அடிமைகளை உரிமை விட்டாங்களாம் உரிமை விட்ட பின்னாடி கூட அவங்க வனசில் எப்படி தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம் நான் ஆரம்பத்திலேயே சத்தியத்தை முறிச்சா இன்ன பரிகாரம் கொடுப்பேன்னு நான் முடிவு செஞ்சிருந்தா ஆரம்பத்திலேயே நான் என்ன சத்தியத்தை முறிச்சா நான் இன்னும் பரிகாரம் கொடுப்பேன் பத்து அடிமை இருபது அடிமை முப்பது அடிமை என்பதாக நான் வந்து ஒரு நிர்ணயம் செய்திருந்தால் நான் அந்த அடிமையில அந்த எண்ணிக்கையை அந்த குறிப்பிட்ட அளவை கொடுத்துட்டு நான் நிம்மதியாக இருப்பேனே ஆனால் நான் சத்தியத்தை முறிப்பேன் முறிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்னு தெரிஞ்சு கூட இந்த பரிகாரத்தை நான் வந்து நிர்ணயம் செய்யாமல் போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் நாற்பது அடிமையை கொடுத்துட்டேன் இருந்தாலும் இது போதுமானதாக ஆகுமா என்று நினைத்து அன்னை ஆயிஷர் அலிவாஹான் அவர்கள் கவலைப்பட்டு சந்தேகத்திலேயே இருந்து வாழ்ந்திருக்கிறார்கள் இப்ப இதுதான் நல்லவர்களுடைய வாழ்க்கை நண்பர்களே ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஒருத்தர் தடுக்கும் பொழுது அவருடன் பேச மாட்டேன் என்று சத்தியமும் செய்திருக்கிறார்கள் அந்த சத்தியத்தை முறித்த பின்பு நான் சத்தியத்தை முறித்ததற்கு உண்டான அந்த பரிகாரம் சரியாக அமையுமா என்பதையும் அவர்கள் யோசித்திருக்கிறார்கள் இதுதான் நல்லவர்களுடைய வாழ்க்கை இந்த நல்லவர்களுடைய வாழ்க்கையை நாமும் பின்பற்றி வாழ வேண்டும் அப்துல்லா ஹைபின் ஜுபைர் அலி தாலா அனுகா அவர்கள் அன்னை ஆய்சர் அழியுல்லாஹு தாலா அன்ஹா அவர்களுக்கு கொடுத்த அடிமைகளுடைய எவ்வளோ அடிமைகளை கொடுத்தார்கள் என்பதை இன்றைய கேள்வி அதற்கான சரியான பதிலை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லா எனக்கும் உங்களுக்கும் நல்லவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள